40 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா சில முடிவுகள் வந்துட்டு மைண்ட் ரீதியாக மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குங்க. இதை வந்துட்டு தோனி பண்ணுறாரு முதல் மேட்சே அப்படின்னு. பென் ஸ்டோக் மிகப்பெரிய சீனியர் பிளேயர், இப்போ இங்கிலாந்து டீமோட கேப்டனாக இருக்காரு. அதே மாதிரி நம்ம சச்சின் டெண்டுல்கர் அதே அட்வைஸை எம்ஐ டீமுக்கும் கொடுத்துருக்காருங்க. சேம் டைம் ஜடேஜா, இவங்க மூவரும் என்ன சொல்லியிருக்காங்க, காரணம் என்னென்னா ஜிடிக்கு எதிராக ஜெயிக்க வேண்டிய மேட்ச், மிகப்பெரிய இலக்கு 178 ரன் அடித்தும் உசுரை கொடுத்து விளையாண்டாங்க மனுஷன் ருத்ராஜ் கேக்வாட், 92 ரன், ஒன்றுமே இல்லாமல் பண்ணிட்டாங்க, நடுவர்களும் ஏமாற்றி விட்டாங்கன்னு வைங்களா, அது புல்டா ஸ்னோபால், ஆனால் நோபால் இல்லைன்னு கவுத்தி விட்டு விட்டாங்க. லட்னா தலைமை சாதம் அடிச்சிருப்பாப்பில், சிஎஸ்கேவோட நெக்ஸ்ட் கேப்டன் அவராக தான் இருப்பார் என்றும் சில அப்டேட் வந்துகிட்டு இருக்கு. சரி ஓகே, நம்ம மேட்ருக்குள்ளே போயிடலாம். 178 ரன் ஈஸியாக சேஸ் பண்ணிட்டாங்க. அதாவது சிறுவண்டு பேட்ஸ்மேன்கள் சாய் சுதர்சன், விஜய் சங்கர் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அல்டிக்காமல் அடிச்சிருக்காங்கன்னா ஒன்றுமே இல்லை, பவுலிங் ஸ்குவாட் வந்துட்டு வேஸ்ட்னு வைங்களா, எல்லாம் சின்ன பசங்க. தேஸ் பாண்டே அவங்கள பார்த்தா பயமே வர மாட்டேதுங்க, உன்னை பார்த்தா மேனேஜர் மூஞ்சி மாதிரியே தெரியலையடா, எல்லாம் குட்டை குட்டையாக இருக்குது, ஒன்றத்துக்கு மற்றதாக இருக்குன்னு வைங்களேன். தோனியே நுந்துட்டார், இவங்கள வச்சு ஒன்றும் பண்ண முடியாதுரா, சாவடி உறுதிரா அப்படின்னு. அதான் இப்போ போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷன்லேயே ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்லியிருக்காரு, நீங்கள் பார்க்கலன்னா பாருங்கள், நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன். ஓகேங்க, இப்போ பென் ஸ்டோக், சச்சின் டெண்டுல்கர் அண்ட் ஜடேஜா இவங்க மூவரும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தோனி வந்துட்டு இம்பாக்ட் பிளேயரை வந்துட்டு மிஸ் பண்ணிட்டாரு, அதை வந்துட்டு சரியாக தேர்ந்தெடுக்கலை. பென் ஸ்டோக் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது நான் தொடக்க வீரராக இறங்குறேன், ஏன்னா அவர் டெஸ்ட்டில் கேப்டனாக இருக்காருங்க, டெஸ்ட்டு சமீப காலமாக அவர் விளையாண்டுக்கிட்டு இருக்கிறதுனால அதில் கவனம் செலுத்துறதுனால பழைய மாதிரிலாம் பென் ஸ்டோக்கு விட்டு காட்டு காட்டுன்னு காட்ட முடியாதுங்க சிக்ஸ்லாம். நான் ராஜஸ்தான் டீமில் தொடக்க வீரராக இறங்கினார், சதம் அடிச்சிருக்காரு, 70 ரன் 80 ரன் வேகமாக விளாசுவாருங்க, அந்த ஸ்லாட்டை எனக்கு கொடுங்க. மூணு ஃபாரின் பிளேயர் தான் ஆடம் லெவனில் இருக்கணும், ஏன்னா மூணு ஃபாரின் பிளேயர் எடுத்தால் தான் இம்பாக்ட் பிளேயர் இன்னொரு ஃபாரின் பிளேயரை எடுக்க முடியும். இதே நாலு ஃபாரின் பிளேயர் ஆல்ரெடி ஸ்லாட்டில் புக் பண்ணிட்டோம்னா ஃபாரின் பிளேயரை வந்துட்டு எடுக்க முடியாதுங்க. பென் ஸ்டோக் அண்ட் சச்சின் டெண்டுல்கர் ஜடேஜா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆடம் லெவனில் முதன்மையாக மூணு ஃபாரின் பிளேயரை எடுத்துக்கிறனும், சிசாண்டா மகாலா, பத்ரினா, சேம் டைம் விட்டோரியஸ், இந்த மூணு பேர் வந்துட்டு அந்த ஸ்லாட்டில் இருக்கணும். நமக்கு மேட்சின் போது யார் தேவையோ அந்த இம்பாக்ட் பிளேயரில் யாரையாவது ஒருத்தவங்களை எடுத்து யூஸ் பண்ணுறது தான் சாலச் சிறந்தது. இந்தியன் பிளேயரை வந்துட்டு இம்பாக்ட் பிளேயராக யூஸ் பண்ணால் மிகப்பெரிய மைனஸ் ஆகும். அந்த தவறை வந்துட்டு தோனி மிஸ் பண்ணிட்டார். கான்வேவை ட்ராப் பண்ணிவிட்டு நமக்கு தேவைங்கும் போது ஒரு எக்ஸ்ட்ரா ஃபாரின் பிளேயரை இம்பாக்ட் பிளேயர் ரூல்ஸை வச்சு எடுத்துக்கலாம். இந்த டைரெக்ஷனில் தோனி நகர்த்திருந்தார்னா ஜிடியை டெஃபினட்டாக வின் பண்ணியிருக்கலாம், ஏன்னா டேவிட் டோரியஸ் ஒரு இம்பாக்ட் பிளேயராக எடுத்திருந்தாங்கன்னு வைங்களா, டெஃபினட்டாக வின் பண்ணியிருக்கலாங்க. அங்கே தான் கொஞ்சம் மைனஸ் பண்ணிட்டாரு. எல்ஜிக்கு எதிராக சென்னையில் நம்ம சேப்பாக்கத்தில் வர மூணாம் தேதி மோதிரம், அதில் வந்துட்டு ஃபாரின் பிளேயர் இம்பாக்ட் பிளேயராக இருக்கணும், மூணு ஃபாரின் பிளேயர் தான் பிளேயிங் லெவனில் ஸ்லாட் முன்கூட்டியே அறிவிக்க வேண்டும் என்று பென் ஸ்டோக் சொல்லியிருக்காரு, ஜடேஜா சொல்லியிருக்காரு, அண்ட் சச்சின் டெண்டுல்கரும் இதே அட்வைஸு தான் மும்பைக்கும் சொல்லியிருக்காரு. மும்பை வந்துட்டு நாலு ஃபாரின் பிளேயரோட இறங்கக்கூடாது, மூணு ஃபாரின் பிளேயரோட இறங்கிட்டு இம்பாக்ட் பிளேயர் ஆப்ஷனை ஃபாரின் பிளேயர் வச்சுக்கிறணும், அந்த மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காருங்க. ஒவ்வொரு டீமும் அந்த பாயிண்ட்டை கன்வியூ பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக வின் பண்ண முடியும், இம்பாக்ட் பிளேயர் மிகப்பெரிய லெவலில் இம்பாக்ட் படுத்துவாங்க மேட்ச்சில் என்றும் சச்சின் சொல்லியிருக்காரு. சேம் டைம் ஜடேஜாவும் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதான் இம்பாக்ட் பிளேயர் ரூல்ஸ் வந்துடுச்சு, கான்வே வந்துட்டு தேவையில்ல, பென் ஸ்டோக்கை வந்துட்டு தொடக்க வீரராக இறக்கி விடுங்க, ஏன்னா பவுலிங் வீக்காக இருக்கும்போது நம்ம ஒரு 200 ரன்னாக ஸ்கோர் தட்டினா தான் எதிரணி டீமை வீழ்த்த முடியும், அதுக்கு ஒரு அதிரடியான ஆட்டக்காரர் தொடக்கத்தில் இருக்கணும், அது பென் ஸ்டோக்கு தான் பொருந்துவார் என்றும், இனி வர்ற போட்டிகளில் தோனி அதை எடுக்கணும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மூவருமே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மிகப்பெரிய சீனியர் பிளேயர்களுங்க, சொன்னால் கரெக்டாக இருக்கும். இந்த முடிவை அழகாக புரிஞ்சு தெரிஞ்சு நம்ம தோனி நெக்ஸ்ட் மேட்ச்சில் எக்ஸிக்யூட் பண்ணுவாரா, கருத்தை பதிவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேன்.